இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சுவாமியே சரணமையப்பா இப்போ நம்ம அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆங்கில புத்தாண்டுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன தொகுப்பாக நம்ம பண்ணிவிட்டு அதில் உள்ள வழிபாடுகள் ரீதியாக என்னென்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் சொல்கிற மாதிரி தாங்க இப்போ நம்ம வந்து பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு வரோம் அந்த இலவசமான முறையில் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க வந்து கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இது காண்டாக்ட் பண்ணும்போது சென்னையிலேயா இருந்து இல்லை திருச்சியில் இருந்திங்கன்னா நேரடியாக வந்து நீங்கள் முன் அனுமதி பெற்று நீங்கள் நேராக வந்து அதை இலவசமாக வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேயோ நீங்கள் வெளிநாட்டிலேயோ இருந்தீங்க அப்படின்னா இந்த இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்குள்ள கட்டணங்கள் லைக் போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வீடு தேடி அனுப்பப்படும் ஒரு வேளை அந்த மாதிரி விருப்பம் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இதை இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இதுக்கு பார்க்கும்போது நம்ம தனுசு ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் இருந்த சோம்பேறித்தனம் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த சோம்பேறித்தனம்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலுமே அந்த ஒரு விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் உங்களுக்கு அந்த சோம்பல் உணர்வு வந்திருக்கும் ஸோ அந்த காரணத்தினால இவ்வளோ நாள் இருந்த தடைகள் வந்து படிப்படியாக விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஞானமாக இருப்பாங்க ரொம்ப ஞானமானவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஞானமாக இருப்பாங்கங்க இப்போ அந்த ஞானமாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ரெகக்னேஷன் கிடைக்கும்போது தான் அந்த மன கிடைக்கும்போது தான் அவங்க கிடைக்கிது அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இது எந்த ராசியாக இருந்தாலும் இது பொருந்தும் ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த மூல நட்சத்திரமில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சக்திகள் இருக்கும் அதுக்கு இவ்வளோ நாள் ஒரு வெளியே அப்ரிசியேஷன் கிடைக்காத தன்மைகள்லாம் இருந்தது வந்து இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரிசியேஷன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் கற்ற கலையை நீங்கள் ஒரு கலைகள் கற்றுருந்தாலும் சரி ஒரு படிப்பு சம்மந்தமான படிப்புகள் படித்திருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அதை யூஸ் பண்ணணும் அதாவது ஏற்றுச்சுரைக்காக கறிக்கு உதவாதுங்க அப்போது இப்போ நமக்கு பரம்பரை பரம்பரையாக இருக்கிற விஷயங்கள்லாம் அன்றைக்கி சொல்கிறதுக்கே எங்களுக்கெல்லாம் மீடியா இல்லை எங்கள் தாத்தாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க அஞ்சு தலைமுறைக்கு இருக்கிறவங்க தெரியாது அப்படிங்கும் போது நம்ம ஏன் கட்டுற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது போய் சேரணும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அப்படிங்கும் போது அதுதான் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இல்லைங்களா அப்படிங்கும் போது நம்ம கற்ற கலையை வந்து நம்மளால் ஒருத்தவங்க பயனடைஞ்சால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து மனசார நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லும் பொழுதும் அந்த புண்ணியமும் நம்மளை வந்து கலை காக்கும் அதுவும் ஒரு வகையான தர்மமே கல்வி தர்மம்னு பேர் கல்வி தானம்னு பேர் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அதனால நீங்கள் கற்ற கலையை வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி எதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க இவ்வளோ நாள் கலையோடு இருக்கவங்க ஞானத்தோடு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் இந்த ஒரு வருட காலங்களுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது இல்லாமல் நீங்கள் இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறவங்க வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது நான் சொல்லக்கூடியது பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்க வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறது வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே மாதிரி புது வண்டி இப்போ ஒரு வேலை வண்டியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த வண்டியை மாற்றிக்கிறது நல்லது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செஞ்சுக்கிறது நல்லது இல்லைன்னா வண்டி வாகனத்தினால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ஒவ்வாமை ஸ்கின் டிசீஸ் ஹார்மோன் டிசீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதும் யோகா பண்ணுறதும் அதே மாதிரி மக்களோட மக்களாக நீங்கள் சேர்ந்து ஒரு போய் எல்லாருக்கிட்டையும் பழகிறதும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருக்காமல் வெளியே போயிட்டு வர்றதும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் தியானம் யோகாலாம் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது பண்ணுறது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனீஸ்வர பகவான் முடியலங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த டயத்தில் வந்து தேவை இல்லாமல் பின் புறம் பேச வேண்டாம் புறம் பேசும்பொழுது உங்களுக்கு பிடிச்சவங்களையே வந்து நீங்கள் பேசும்போது அவங்க காதுக்கே தெரிஞ்சு அவங்களே உங்க மேலே இவ்வளோ மதிப்பு வச்சிருந்தேன் இப்படி பண்றீங்களேங்கிற தன்மைகளும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால உங்கள் வேலைகள் என்னவோ உங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றங்களை மட்டுமே நீங்கள் கவனிக்கிறது வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை தொழில் ரீதியான திருப்பு முனை ஏற்படும் அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு சுபமங்கள விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கும் அதே மாதிரி அந்த கல்யாண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கங்கள் படிப்படியாக விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது வழிபாடுகள் ரீதியாக கோயில் ரீதியான வழிபாடுகள் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனோட வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும் அது இல்லாமல் நீங்கள் இடையில போய் நீங்கள் திருநள்ளாருக்கு உங்களுடைய நட்சத்திரம் வர்ற காலங்களில் போய் திருநள்ளார் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு போய் போய் நீங்கள் வந்து நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு போய் நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் அங்கே வந்து உங்கள் நட்சத்திரம் சொல்லி நீங்கள் திருநீர் சொன்னீங்கன்னா அந்த கட்டளைன்னு சொல்லுவாங்க அந்த இதை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி அந்த பிரசாதங்கள் வரும் சில பேர் சொல்கிறாங்க சனீஸ்வர பகவானோட திருநீரெலாம் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அதில் மூலவர்னு பார்த்திங்கன்னா சிவபெருமானே ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் சனீஸ்வர பகவான் அந்த இதோடு சேர்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருநீரெலாம் இருந்ததுன்னா அதோட இதை கலந்து வச்சுக்கணும் இந்த திருநீரை யாருக்கும் கொடுக்கக்கூடாது இதை நீங்கள் தான் அணியணும் இது இல்லாமல் நீங்கள் கோயில் ரீதியான விஷயங்கள்னு நம்ம சொன்னது மாதிரி இப்போ நீங்கள் வழிபாடுகள் ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ராவணேஸ்வரரோட போற்றி வழிபாடுகள் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒருவேளை அந்த ராவணேஸ்வரரோட போற்றி வழிபாடு வேணும்னு சொல்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நீங்கள் மெசேஜ் பண்ண இந்த மாதிரி இந்த மாதிரி நான் தனுசு ராசி எனக்கு இந்த ராவணேஸ்வரன் மந்திரம் வேணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த சாதாரணமாக நினைக்க வேணாம் அவர் வந்து ராவணன் அப்படின்னு பேர் இருந்தவர் தான் ராவணேஸ்வரர் மாறினார் அப்போ காரணம் என்னென்னா அந்த பக்திக்கு வந்து உருகி சிவனே வந்து அவருக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்தார் இந்த மந்திரம்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டால் வராது நான் சொல்ல சொல்லித்தர விஷயங்கள் ஸோ அதனால் நான் இங்கே என்னை கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இது இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நீங்கள் இந்த தேவையில்லாமல் மித்தவங்களால் பழி பாவத்துக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் டிசீசஸ் வராமல் இருக்கிறதுக்கும் நீங்க பிடிச்சிக்க வேண்டியது வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது இங்கே செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உளுந்து எடுத்துக்கோங்க அந்த உளுந்தை எடுத்து நல்ல தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிடுங்க இந்த தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அதை அப்படியே நீங்கள் வெந்நீரில் போடணும் வெந்நீரில் போடணும் அந்த வெந்நீரில் போட்டு அதை வேக வைத்து அதுக்கப்புறமா அதில் வெள்ளம் தட்டி போட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கோ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழக்கொழன் வரும் அதை எடுத்துக்கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்கள் ஏதாவது இருந்ததுன்னா மண்ணில் தூவிட்டு வர்றதும் ஒரு நல்ல தாந்திரிக பிரயோகமாக இருக்கும் அந்த தலையை இருபத்தேழு தடவை சுற்றுறதுக்கு காரணம் என்னென்னா அடிக்கடி நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு கணக்கு இதை போயிட்டு வந்த உடனே இதை செஞ்சுட்டு வந்த உடனே கை காலை கழுவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மனசார உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுதே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தவிர்த்து உங்களுக்கு ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கும் பொழுது இன்னும் வந்து நல்ல பலன் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே ஒருவேளை நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தை எங்களிடம் வந்து பார்த்துக்கணும் அதுக்குள்ள தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் தெரிஞ்சுக்கணும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு பண்ணலாம் அதுக்கு நம்ம நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் மற்றும் நாளைக்கு பார்க்க போறது வந்து மகர ராசி மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா